வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 21 தேதி வெள்ளிக்கிழமை. தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் ஆதரவில் கிரீவினிங் கனடா .com, தேசியம் நேஷன் .com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். ஒமிக்ரோன் மாறுபாட்டின் காரணமாக மருத்துவமனையிலும் தீவிர சிகிச்சை பிரிவிலும் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் த்ரேசா டாம் இன்று தெரிவித்தார். ஒமிக்ரோன் மாறுபாட்டால் இயக்கப்படும் சமீபத்திய கோவிட் தொற்றின் அலை அதன் உச்சத்தை எட்டியிருக்கலாம் என இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். முந்தைய வாரத்துடன் ஒப்பிடுகையில் சராசரி தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை 28% குறைந்துள்ளதென டாம் குறிப்பிட்டார். தினசரி சராசரியாக 10,000 அதிகமானோர் தொற்றின் காரணமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இவர்களில் 1,100 மேற்பட்டோர் அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளனர். வரையறுக்கப்பட்ட சோதனைகள் தினசரி தொற்றுகளின் எண்ணிக்கை துல்லியமாக இல்லை என்பதை சுட்டிக்காட்டுவதாகவும் டாம் கூறினார். அமெரிக்க எல்லையில் ஆட்கள் கடத்தப்படுவதை தடுக்க கனடா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கூறினார். மணிட்டோபாவில் 4 கொண்ட ஒரு குடும்பம் அமெரிக்க கனடா எல்லையின் கனேடிய பகுதியில் கடும் குளிரில் உறைந்து இறந்த நிலையில் பிரதமரின் இந்த கருத்து வெளியானது. மெனசோட்டாவின் எல்லைக்கு வடக்கே சில மீட்டர் தொலைவில் உள்ள மணிட்டோபா மாகாணத்தில் 4 சடலம் மீட்கப்பட்ட நிலையில் அமெரிக்கர் ஒருவர் மீது மனித கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இறந்த 4 இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்வதை நிறுத்த கனடா அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக பணியாற்றி வருவதாக ட்ரூடோ கூறினார். இந்த மரணங்கள் பெரிய மனித கடத்தல் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் கட்சித் தலைவர் எரினோ டூல் எதிர்காலம் குறித்த கேள்விகள் மீண்டும் எழுந்துள்ளன. நாடாளுமன்ற அமர்வுக்கு முந்தைய வியூக சந்திப்புக்கு கட்சி தயாராகும் நிலையில் கட்சியின் தலைமை மீதான ஓட்டூலின் பிடி அடுத்த வாரம் ஒரு முக்கியமான சோதனையை எதிர்கொள்ளும் என கூறப்படுகிறது. ஓட்டூலின் கட்சியின் மீதான பிடிமானம் கடந்த ஆண்டு ஏமாற்றம் அளிக்கும் தேர்தல் முடிவுகளின் உடனடியான பின்விளைவுகளை காட்டிலும் மிகவும் பலவீனமாக உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த வார கூட்டத்தில் ஓட்டூலின் 2021 தேர்தல் பிரச்சாரம் குறித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரின் அறிக்கை வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. உக்ரைனுக்கு மேலும் ஆதரவு வழங்க கனடா தயாராக உள்ளதென பாதுகாப்பு அமைச்சர் அனிதா ஆனந்த் கூறினார். ரஷ்யாவின் ஊடுருவல் அச்சுறுத்தலை உக்ரைன் எதிர்கொள்ளும் நிலையில் உக்ரைனுக்கான கூடுதல் கனேடிய ஆதரவு குறித்த விவரங்களை மீண்டும் விரைவில் வெளியிட முடியும் என தான் எதிர்பார்ப்பதாக அமைச்சர் ஆனந்த் தெரிவித்தார். உக்ரைனுக்கு 120 மில்லியன் டாலரை கனடா வழங்குவதாக கனடா உறுதியளித்திருப்பதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்த சில மணி நேரங்களுக்கு பின்னர் அமைச்சர் ஆனந்தின் கருத்துக்கள் வெளியாகின. உக்ரைனுக்கு மேலும் உதவுவதற்காக பிற வழிகளை தொடர்ந்து ஆராய்ந்து வருவதாகவும் பிரதமர் இன்று அறிவித்தார். மெக்சிகோ உல்லாச விடுதியில் நிகழ்ந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒரு கனேடியர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் 3 மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக உள்ளூர் காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மாநில பாதுகாப்பு செயலாளர் 3 துப்பாக்கிச்சூட்டை உறுதிப்படுத்தினார். காயமடைந்த 3 கனேடியர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போதிலும் ஒருவர் மரணமடைந்தார். மெக்சிகோவில் நடந்த ஒரு சம்பவத்தால் கனேடியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கனடாவின் உலகளாவிய விவகாரங்களுக்கான செய்தி தொடர்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தூதரக அதிகாரிகள் உள்ளூர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கூடுதல் தகவல்களை சேகரித்து தூதரக உதவியை வழங்க தயாராக உள்ளனர் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. காணாமல் போயுள்ள 15 சிறுவனை கண்டுபிடிக்க உதவுமாறு யோக் பிராந்திய காவல்துறை பொதுமக்கள் உதவியை நாடியுள்ளது. 15 ஆதித்யா வசந்தன் என்ற சிறுவன் நேற்று காலை முதல் காணாமல் போயுள்ளார். டொரண்டோவுக்கு வடக்கே உள்ள ஈஸ்ட் குல்ம்பொரி நகரை சேர்ந்த இவர் இறுதியாக மாக்கம் நகரில் உள்ள அவரது பாடசாலை பகுதியில் காலை 11 காணப்பட்டார். அவர் வீடு திரும்பவில்லை எனவும் காவல்துறையால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவும் யோக் பிராந்திய காவல்துறையின் 5 குற்றப்புலனாய்வு பணியகத்தின் விசாரணையாளர்கள் கூறுகின்றனர். அவரது நலனில் அக்கறை கொண்டுள்ளனர் புலனாய்வாளர்களும் அவரது குடும்பத்தினரும். மேலும் தகவல் அறிந்தவர்கள் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கோரியுள்ளனர். தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்பரேஷன் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் 20 யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.